நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கொரோனாவிற்கு முன்பு இருந்ததை போன்று 8% அளவை எட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியிலிருந்து நேற்று பிரதமரின் கிசான் சம்மன் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி உதவியை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் விடுவித்த பின்னர் அவர் இதை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் முன்னேற்றத்தை கொரோனா தொற்றால் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் 8% அதிகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் கொரோனா பரவலுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியா சாதனை அளவை எட்டியுள்ளது என்றும் அந்நிய செலாவணி கையிருப்பை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஜிஎஸ்டி வசூலும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய தேவை புதிய முறையிலான வேளாண்மையை கண்டறிவதுதான் என்றும் பிரதமர் தெரிவித்தார். बिना किसी कमीशन के पहले कोई कल्पना भी नहीं कर सकता था कि भारत में ऐसा भी हो सकता है। आज की राशि को मिला दें तो किसान सम्मान निधि के तहत किसानों के खाते में 1,80,000 करोड़ रुपए से ज्यादा ट्रांसफर हो चुके हैं। आज उनके छोटे छोटे खर्चों के लिए ये किसान सम्मान निधि बहुत काम आ रही है। छोटे किसान इस राशि में से अच्छी क्वालिटी के बीज खरीद रहे हैं, अच्छी खाद और उपकरणों का इस्तेमाल कर रहे हैं। साथियों, देश के छोटे किसानों के बढ़ते हुए सामर्थ्य को संगठित रूप देने में हमारे किसान उत्पाद संगठनों एफपीओस की बड़ी भूमिका है। जो छोटा किसान पहले अलग थलग रहता था, उसके पास अब एफपीओ के रूप में விவசாயிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள உதவித்தொகை மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்றும் எந்த ஒரு இடைத்தரகரின் இடையூறும் இல்லாமல் உரிய நேரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.